சென்ற வகுப்பில் அலாத திருஷ்டாந்தத்தை பார்த்தோம். அலாதம் என்பது தீப்பந்தம், அலாத சாந்தி என்பது தீப்பந்தமானது சுழன்று அமைதியாக இருத்தல். அது அத்வைதத்துக்கு உதாகரணமாக கூறப்படுகிறது என்றும், இந்த உதாகரணத்தில் என்னென்ன கருத்துக்கள் பேசப்பட்டுள்ளன என்பதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். தீப்பந்தம் விதவிதமாக சுழலும் பொழுது விதவிதமான உருவங்கள் நமக்கு தெரிகின்றன. அந்த உருவங்கள் ஆகாரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஆகாரங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உதாகரணம். இந்த பிரபஞ்சம் எப்படி என்றால், எப்படி ஆகாரமானதோ அப்படி என்று பார்த்தோம். அதில் இந்த உதாகரணத்தில் கௌடபாதர் முக்கியமாக சொல்ல விரும்புகின்ற கருத்து ஜெகத் மித்யா. இந்த ஆகாரத்திற்கு வியவஸ்தை இல்லை, இதனுடைய மூலம் நாம் பார்க்க முடியாது. இது எங்கிருந்து வந்தது, எங்கு செல்கின்றது, எங்கு நிலை பெறுகிறது என்றெல்லாம் கூற முடியாது என்ற விசாரத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் உதாரணத்தை பார்த்தால், விதவிதமான ஆகாரங்கள் வெளியே இருந்து வரவில்லை, தீப்பந்தத்துக்கு வெளியிருந்து வரவில்லை. பிறகு இந்த சுழற்சி நிற்கும் பொழுது இது வெளியேயும் செல்லவில்லை, அல்லது இது தீப்பந்தத்திற்குள்ளும் செல்லவில்லை. இவ்விதம் ஆகாரங்களினுடைய ஆகதிகி, அதனுடைய வரவு, அதனுடைய கதி, அது எங்கு செல்கிறது, அதனுடைய ஸ்திதி, இந்த மூன்றையும் கூற முடியாது. இதுவரை நாம் பார்த்தோம். அடுத்த கருத்து என்னவென்றால், ஆகாரத்தை நாம் அனுபவிக்கின்றோம் என்றால் இதற்கு நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன என்ற அடுத்த விசாரம். இந்த ஆகாரத்துக்கு நிமித்தம் சுழற்றி சுற்றுவது, அதை நாம் சமஸ்கிருதத்தில் ஸ்பந்தனம் என்றும், உபாதானம் தீப்பந்தம் என்று சொல்லலாமா என்பது நம்முடைய கேள்வி. இந்த ஆகாரத்துக்கு அனுபவிக்கின்ற இந்த விதவிதமான உருவத்துக்கு உபாதான காரணமாக இருப்பது என்ன, தீப்பந்தம். நிமித்த காரணமாக இருப்பது ஸ்பந்தனம் என்று சொல்லலாமா என்றால், அவ்விதமும் கூற முடியாது. எப்படி என்றால், களிமண் பானைக்கு காரணம், பானையெல்லாம் நாசமடைந்தவுடன் அது களிமண் ரூபமாக இருக்கின்றது. ஆகவே களிமண்ணை நாம் உபாதான காரணம் என்று சொல்கின்றோம். அவ்விதம் இந்த ஆகாரங்களுக்கு உபாதான காரணம் தீப்பந்தம் என்றால், இந்த ஆகாரங்களெல்லாம் சென்றவுடன் அது தீப்பந்தத்திற்குள் இருக்க வேண்டும். எப்படி களிமண் எஞ்சி இருக்கிறதோ அப்படி ஆகாரங்களெல்லாம் தீப்பந்தத்திற்குள் இருக்க வேண்டும். அவ்விதம் நாம் பார்ப்பதில்லை. இந்த விதவிதமான உருவங்கள் எங்கும் இருப்பதில்லை. ஆகவே ஆகாரங்களுக்கு தீப்பந்தமானது உபாதான காரணம் என்றும் சொல்ல முடியாது. சரி, அசைதல் என்பது ஸ்பந்தனம் என்பதே நிமித்த காரணம், ஸ்பந்தனம் என்பதே உபாதான காரணம் என்று சொல்லலாமா என்றால், ஸ்பந்தனம் என்பது ஒரு வஸ்து அல்ல, உபாதானமாக இருப்பதற்கு. ஒரு வஸ்து தான், ஒரு பொருள் தான் உபாதான காரணமாக இருக்க முடியும். இவ்விதம் நாம் அனுபவிக்கின்ற விதவிதமான தோற்றங்களுக்கு உபாதானம், நிமித்தம், பிறகு எங்கிருந்து வந்தது, எங்கே செல்கிறது, எங்கு இருக்கின்றது, இவைகள் எதையும் கூற முடியாது.
இப்போ எதையும் கூற முடியாது ஆனால் நான் அனுபவிக்கின்றேனே என்றால் அதுதான் மித்யாவினுடைய லட்சணம். ஆகவே இந்த ஆகாரங்கள் மித்யா என்று சில காரிகைகளில் கௌடபாதர் இந்த உதாகரணத்தை நிலைநாட்டுகின்றார். இனி இதிலிருந்து எந்த கருத்தை கூற இவ்விதம் நிலைநாட்டுகிறார் என்று நாம் வருகின்றோம். அதில் ஆத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்ம சைத்தன்யம் அலாதத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த பிரம்ம சைத்தன்யத்தில் நாம் ஒரு தவறை செய்கின்றோம். பிரமம் அங்கு நடக்கின்றது, ஒரு தவறானது நடக்கின்றது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவாக எது நமக்கு தெரிகின்றதோ அதுதான் இந்த பிரபஞ்சம். ஆகவே இந்த அனைத்து பிரபஞ்சமும் பிரம்ம சைத்தன்யத்தில் நாம் செய்கின்ற தவறு. இப்போ இந்த உலகம் என்றால் நம்முடைய மிஸ்டேக், நம்முடைய தவறு தான் இந்த உலகம். இப்படி தவறுதலிலிருந்து தோன்றிய இந்த உலகமானது பிரம்மத்திடமிருந்து வரவில்லை, வெளியே இருந்து பிரம்மத்திற்கு வரவில்லை. தவறு சரியானவுடன் இது எங்கும் செல்லவில்லை, பிரம்மத்திடமும் நாம் பார்க்க போவதில்லை என்று இந்த பிரபஞ்சம் ஆகாரங்களுக்கு நிகர் என்று இங்கு நிலைநாட்டுகின்றார். விஞ்ஞானத்தினுடைய ஸ்பந்தனம் பிரபஞ்சம். விஞ்ஞானம் என்றால் இங்கு சைத்தன்யம், சைத்தன்யம் அல்லது மெய்ப்பொருளினுடைய ஸ்பந்தனம் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆகாரத்துக்கும் ஒரே ஒரு நிலைதான். எப்படி என்றால் தவறுதல் நடந்தவுடன் எங்கிருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது என்றும் கூற முடியாது. நாம் சைத்தன்யத்தை புரிந்து கொண்டவுடன் இந்த பிரபஞ்சம் எங்கே செல்கிறது என்றும் சொல்ல முடியாது. பிறகு இந்த பிரபஞ்சம் சைத்தன்யத்திடமும் இருப்பதில்லை என்று ஆகாரத்தை போல் இந்த பிரபஞ்சம் என்று இந்த 47வது காரிகைகளிலிருந்து கௌடபாதர் அலாத திருஷ்டாந்தத்திலிருந்து நமக்கு ஜெகன் மித்யா, பிறகு பிரம்ம சத்தியம் என்பதை நிலைநாட்டுகிறார். இது 53வது காரிகை வரை வந்துள்ள கருத்து. இனி நாம் அடுத்த கருத்துக்கு செல்கின்றோம். 53 வரை இந்த கருத்து தான் பேசப்பட்டது. இனி 54, 55, 56 இந்த 3 காரிகையினுடைய சாரத்துக்கு வரலாம். 54லிருந்து 56வது காரிகை வரை காரிய காரண அபாவ நிச்சயாத் சம்சார நிவிருத்திகி. காரிய காரண அபாவ நிச்சயாத், சமஸ்கிருத ஞானம் இல்லாமையே புரிந்து கொள்ளலாம். காரிய காரண அபாவ ஞானாத், காரிய காரணம் என்பது இல்லை என்று நிலைநாட்டுவதன் மூலம் சம்சாரம் இல்லை, சம்சார நிவிருத்திகி. இப்போ காரிய காரண சம்பந்தமில்லை என்று நிலைநாட்டி அதனால் சம்சாரம் இல்லை என்று நிலைநாட்டுகிறார். ஏற்கனவே காரிய காரண சம்பந்தம் இல்லை அதனால் சிருஷ்டி இல்லை என்று அஜாதிவாதத்தை நிலைநாட்டினார். இதற்கு முன் கௌடபாதர் எந்த இரண்டு பொருளுக்கும் காரிய காரண சம்பந்தத்தை நிலைநாட்ட முடியாது என்று அஜாதிவாதத்தை கூறினார். இங்கு இதே கருத்தினால் சம்சாரம் இல்லை என்று நிலைநாட்டுகின்றார். இதுவும் மிக ஆழ்ந்த கருத்து. இங்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நமக்கு வருகின்ற எல்லா துயரத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை நாம் சொல்வோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். இந்த காரணத்தினால தான் நான் துயரப்படுகின்றேன், என்னுடைய மனக்குறைக்கு என்ன காரணம் என்றால் ஏதாவது காரணத்தை சொல்லுவோம். இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு காரணமும் இல்லாமல் மனசு துக்கமாக இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவோம்.
உன்னை ஏன் மனசு அப்செட் ஆயிருக்குன்னா, இன்றைக்கி ஒரு காரணம் இல்லாமல் மைண்ட் ஒரு டிப்ரெஷனாக இருக்கே, அதுவே ஒரு காரணமாக நம்ம சொல்லிகிட்ருப்போம். காரணம் தெரியாமல் ஒரு காரணம் இருக்குது என்றெல்லாம் கூறுவோம். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது காரணம், அதனுடைய காரியம் இது, இன்றைக்கி என்னுடைய மூட் அப்செட் ஆச்சு, காரணம் என்னென்னா அவனுடைய ஸ்டேட்மெண்ட், இப்படி ஒரு வார்த்தை. ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் வேண்டாம், என்னை பார்த்து மூஞ்சியை சுழிச்சுட்டு போயிட்டான் போதும்னா, அது காரணம். காரியம் என்னென்னா, இந்த ஃபுல் டே எனக்கு ஒரு காரியமும் நடக்காமல் இருக்கிறது தான் காரியம், என்னால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஹேது பலம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறகு கௌடபாதர் இனி ஒரு வார்த்தையும் இங்கு பயன்படுத்துகின்றார், ஹேது பல ஆவேசகங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆவேசம் என்றால் இச்சை, வந்து இச்சையினுடைய நிலை ரொம்ப மேலே போனால் அது ஆவேசமாயிரு, ஆசை முத்தி போனால் அதற்கு பேர் ஆவேசம்னு சொல்கிறது. பேய் பிடிச்ச என்ன சொல்வார்கள் தெரியுமோ, அவனுக்கு ஆவேசம் பிடிச்சிட்டு ஆடுகிறான்னு சொல்லுவார்கள். அப்படி ஆசையினுடைய உச்சகட்டத்தை ஆவேசம் என்று சொல்வார்கள். அதே போல நிச்சயத்தினுடைய உச்சகட்டமும் ஆவேசம் என்று சொல்லப்படுகிறது. எதையாவது ஒன்றை, ஒரு விஷயத்தை இதுதான் என்று மிக உறுதியாக நான் நிச்சயம் செய்துவிட்டால் அந்த நிச்சயமே ஆவேசமாகி விடுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யாராலையும் அந்த நிச்சயத்தை மாற்றவே முடியாது. அப்படி வாழ்க்கையில் சில நிச்சயங்கள் பண்ணி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளவுதான் சாஸ்திரம் உன்னுடைய நிச்சயம் தப்புன்னு சொன்னால் கேட்குறதுக்கு நம்ம தயாராக இல்லை. காரணம் என்ன, அது நிச்சயமாக இல்லை, ஆவேசமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆவேசத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வரணும், கொஞ்சம் சாந்தி அடையணும், அதுக்கப்புறம் சம்சயம் வரணும் நம்ம நிச்சயத்திலேயே, நம்ம தப்பாக நிச்சயம் பண்ணியிருக்கிறோமோன்னு. அந்த இடத்துல தான் சாஸ்திரமோ யாராவதோ சொன்னால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே கௌடபாதர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு ஜீவனுக்கும் வர்ற துயரம் காரிய காரண சம்பந்தத்தினால் வரல, காரிய காரண ஆவேச புத்தியினால் வந்துள்ளது. இதுதான் காரணங்கிற உன்னுடைய ஆவேசத்தினால தான் துக்கமே தவிர, அது காரணமாக இருந்து உனக்கு துக்கம் வரவில்லை. இப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் வர்ற துக்கம் இது காரணம் என்ற ஆவேசத்தினால். என்னைக்கு அந்த ஆவேசம் போகுதோ அது அப்படியே தொடரலாம், நமக்கு அது துக்கம் வராது. ஆவேசம் வந்துடுது என்றால் அதை திடீர்னு பார்த்து துக்கப்பட ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் வந்து துக்கம் வந்திருக்காது. என்னைக்கு இதுதான் துக்க ஹேதுன்னு ஒரு ஆவேசம் வருதோ உடனே துக்கம் வந்துடுது. இப்போ இதிலிருந்து என்ன சொல்கின்றார் என்றால், துக்கத்துக்கு காரணம் நம்ம வந்து சம்பந்தப்படுத்தி கொள்வது தான், ரெண்டு பொருள், இது காரணம் இது காரியம் என்கின்ற சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து ஆரம்ப நிலையில் புரிஞ்சு கொள்வது ரொம்ப கடினம். அதனால் வேறொரு நூலில் வேறொரு ஆசிரியர் இந்த மாதிரி விளக்குகின்றார், அது இங்கு சொல்லப்படவில்லை. வேறொரு இடத்துல என்ன சொல்கின்றார், கனவை உதாரணமாக எடுத்துக்கொண்டு கனவில் வந்து ஒரு பானை இருக்கின்றது. இப்போ நம்ம கனவில் ஒரு பானைக்கு போயிட்டோம், அந்த கனவில் இருக்கிற பானையை என்ன செய்கிறோம், ஒரு பெரிய குச்சியினால் அதை அடித்து உடைக்கிறோம். உடனே என்ன ஆகுது, கனவில் இருக்கிற பானையானது உடைந்து விடுகிறது. இப்பொழுது மூணு சம்பவம் நடந்திருக்கு, பானை கனவில் முதல்ல பார்த்துருக்கோம், ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம், அதையை உடைக்கின்றோம், அந்த உடைக்கிற கிரியா கனவில் நடந்த ரெண்டாவது காரியம், மூன்றாவது அதுக்கப்புறம் அங்கே பானை இல்லை. இந்த மூன்று கனவில் நடந்திருக்கு, பானையை பார்க்கறது, பானையை உடைக்கிறது, பிறகு பானை இல்லை என்று கனவுல புரிந்து கொள்வது. அந்த இடத்துல பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, நீ ஞானத்தினால எது நீக்கப்படுதோ அதுதான் மித்தியான்னு சொல்கிற, ஆனால் கனவில் இருக்கிற பானை வந்து
ஞானத்தினால நீக்கப்படலை, அது கர்மத்தினாலையும் நீக்கப்படுகிறது அல்லவா. பானையை அடித்து உடைக்கிற கர்மத்தினாலையும் நீக்கப்படுது. அப்போ மித்தியாங்கிறது ஞானத்தினால நீக்கப்படுறது தான் மித்தியா அல்ல, கர்மத்தினாலையும் நீக்கப்படுவது மித்தியா என்பது அங்கு பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் புரியுதோ? இது புரியறதே கொஞ்சம் கடினம். மித்தியாவுக்கு லட்சணம் என்ன சொல்கிறோம்னா, அறிவுனால எது போகுதோ அது மித்தியா, ஞானத்தினால எது நம்ம நீக்கிறோமோ அது மித்தியா. அதை பிறகு நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பிறகு செயலினால நீக்கப்படுவது மித்தியா அல்ல. கயிற்றில் பார்க்குற பாம்பு அறிவினால தான் நீக்க முடியும், செயலினால நீக்க முடியாது. ஆனால் கனவில் இருக்கிற பானையை செயலினாலையும் நீக்க முடியுது, அது மித்தியாதானே என்ற சந்தேகம் வரும் பொழுது என்ன பதில் சொல்லப்படுகிறதுனா, கனவில் நீ பானையை பார்க்குற, அது உன்னுடைய சம்ஸ்காரம். அடுத்தது அதை என்ன செய்கின்றாய், உடைக்கின்றாய், அதுவும் உன்னுடைய சம்ஸ்காரம். அதற்கு பிறகு பானை இல்லைங்கிற ஒரு புத்தி வருது, அதுவும் உனக்கு சம்ஸ்காரம். இப்போ கனவுல வந்து பானை, அதை அடிக்கிறது, அதற்கு பிறகு பானை இல்லை, இதுக்கு காரண காரியத்தை கற்பனை பண்ணுறது போய் பானை இருக்கிறதும் இல்லாததுக்கு காரணம் அதை உடைக்கிறது அல்ல, உன்னுடைய சம்ஸ்காரம்தான். உடைக்கிறதுங்கிற சம்ஸ்காரம், பிறகு இல்லைங்கிற சம்ஸ்காரம். காரணம் என்ன, அதை உடைக்காமையே பானை திடீர்னு கனவுல டிசப்பியர் ஆகலாம், அது இல்லாமல் போகலாம். எப்பொழுதுனா சம்ஸ்காரம் இருந்தால் பானை இருக்கும், சம்ஸ்காரம் இல்லைன்னா பானை இருக்காது. ஆகவே கனவுல நீ பார்க்கறதுக்கு காரணம், ஒரு செயல் நடக்கிறதுக்கு காரணம் அதற்குள் இருக்கிற காரிய காரண பாவம் அல்ல, உன்னுடைய சம்ஸ்காரத்தின் விளைவு என்று முதல்ல என்ன நிச்சயம் பண்ணணுமா, சொப்பன அவஸ்தையில் எந்த காரிய காரண பாவமும் சத்தியமல்ல. சொப்பன அவஸ்தையை பார்க்கறதுக்கு என்னுடைய விருத்தி சம்ஸ்காரம்தான் காரணம். இதை இப்படியே ஜாக்கிரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார். அதே போல் ஜாக்கிரத அவஸ்தையில் எந்தெந்த செயல்களெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கோ அது உண்மையிலேயே காரிய காரண பாவத்தில் நடக்கலை, உன்னுடைய சம்ஸ்காரம், உன்னுடைய அறிவினுடைய விளைவுன்னு சொல்லி முதல்ல சொப்பனத்தை புரிஞ்சுக்கணும். அதில் நடக்கிறது உண்மையிலேயே எதற்கும் காரணம் காரிய பாவம் இல்லை. அதே போல் ஜாக்கிரத அவஸ்தையிலும் பிறகு எவ்வளவு நாள் இந்த சம்சாரம் இருக்கும்னா, எவ்வளவு நாள் இது சம்சாரத்துக்கு காரணங்கிற ஆவேசம் இருக்கோ அவ்வளவு நாள் இருக்கும். இது என்னுடைய துயரத்துக்கு காரணம் அல்ல என்ற புத்தி வந்து விட்டால் அது துயரத்துக்கு காரணம் அல்ல. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஒரு சூழ்நிலை, ஒருவருடைய பிஹேவியர் அல்லது ஏதாவது ஒரு மன துயரம் நமக்கு வந்தால் அதற்கு காரணம் இந்த சூழ்நிலை, இது காரணம் என்ற புத்தி தான் காரணம், அந்த ஆவேசம்தான் காரணம். அந்த ஆவேசம் நீங்கிவிட்டால் சம்சாரமும் நீங்கிவிடும். முன்ன வந்து ஒன்று பிறக்குதுங்கிறதுக்கு அது பிறக்குதுங்கிற உன்னுடைய புத்தி தான் காரணம்னு சொன்னார். இப்போ வந்து உன்னுடைய சம்சாரத்துக்கு அது சம்சார காரணம்ங்கிற புத்தி தான் சம்சாரத்துக்கு காரணம். உண்மையிலேயே எந்த பொருளுக்கும் நமக்கு துயரத்தை கொடுப்பதற்கான காரணத்துவம் கிடையாது, யாருக்குமே நம்மைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது, அதை கொடுக்கறது நம்ம தான், நம்ம தான் அந்த சக்தியை கொடுக்குறோம், நம்ம தான் அதனால் சம்சாரத்தை அனுபவிக்கின்றோம். அதைத்தான் கூறுகின்றார், ஹேதுபல அஜாதின் மணிஷினக பிரவிசந்தி. ஞானிகள் ஹேது பலத்தினுடைய இல்லாமையை பார்க்கிறார்கள். இது வந்து 54வது காரிகையில் ஹேது பல அஜாதிம் மணிஷினக பிரவிசந்தி. ஞானிகள் எதை பார்க்கிறார்கள், எந்த ரெண்டு பொருளுக்கும் காரிய காரண சம்பந்தம் கிடையாது. இவர் வீட்டுக்குள்ள வந்தாரு எனக்கு டிஸ்டர்பன்ஸ், இவர் வீட்டுக்குள்ள விட்டு போனாரு சந்தோஷம், இதெல்லாம் என்னென்னா அவர் வர்றதுனால டிஸ்டர்பன்ஸ் இல்லை,
அவர் போகிறதுனால சந்தோஷம் இல்லை. அப்படி இருந்தால் யார் வந்தாலும் போனாலும் டிஸ்டர்ப் ஆகணும். ஆனால் சில பேர் வந்தால் மட்டும் அப்படி இல்லையே, சில பேர் போனால் மட்டும் அப்படி இல்லையே. ஆகவே நம்முடைய புத்தி தான். அது அடுத்த காரிகையில் 55 கூறுகின்றார், யாவத் ஹேது பல ஆவேசக. ஒருவனுடைய புத்தியில் எவ்வளவு காலம் இது காரணம் இது காரியம் என்ற ஆவேசம் கூடி இருக்குமோ. ஆவேசத்துக்கு பொருள் பார்த்தோம், ஆவேசங்கிறது இச்சையினுடைய உச்சகட்டம். ஆசை உச்சகட்டத்தை அடைந்தால் அதற்கு பெயர் ஆவேசம். அந்த ஆசை வந்து மோக்ஷத்தை அடையணுங்கிற உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டா அதற்கு பேர் என்ன? முமுக்ஷுத்துவம். அதே ஆசை வந்து உச்சகட்டத்தை அடையணும். அதனால தான் என்ன சொல்லுவார்கள், நம்ம உச்சகட்டத்துக்கு எதிலையாவது போய் பார்த்துருந்தா தான் உச்சகட்டத்துக்கு போனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா. அதனால் வந்து இந்த உலகத்தில் யாரையாவது நீ நேசிச்சிருந்தா தான் அன்புங்கிறத நீ பயன்படுத்தி இருக்க, பிறகு அதை வச்சு பகவானை நீ நேசிக்க முடியும்னு சொல்லி. ஒருத்தன் அன்பையே செலுத்தாதவன் திடீர்னு எப்படி பகவான்கிட்ட அன்பு செலுத்த முடியும் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி இந்த ஆவேசம் இருக்கின்ற வரை அந்த ஹேது போல உனக்கு இருந்துட்டுருக்கு. உனக்கு அந்த ஆவேசம் சென்று விட்டால், இந்த சம்பந்தப்படுத்துவது சென்று விட்டால், இதற்கும் இதற்கும் சம்பந்தம் என்ற புத்தியை துறந்து விட்டால் சம்பந்தம் இல்லை. சில பேர் வந்து சம்பந்தப்படுத்துவார்கள், எனக்கு கஷ்டத்துக்கு இதெல்லாம் காரணம்னு. எதுவும் கிடைக்கலைன்னா பிறகு எது இருக்குது? சனி செவ்வாய் இந்த கிரகத்தோடு சம்பந்தப்படுத்திடுவார்கள். அந்த கிரகத்தினால தான் உனக்கு இப்படி இருக்கின்றது என்று இப்போ ஏதோ ஒன்றில் சம்பந்தப்படுத்திடணும், அப்போ நமக்கு திருப்தி. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னால் காரணமே தெரியாத வரைக்கும் கஷ்டம், காரணம் தெரிஞ்சிடுதுன்னா கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒரு காரணமும் இல்லைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு 56 காரிகையில் சொல்கிறார், இந்த ஹேது பல ஆவேசம் இருக்கிற வரைக்கும் தான் சம்சாரம் இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன? ஏதாவது ஒரு பொருளோடு நாம் சம்பந்தம் வைத்து விடுகின்றோம். எப்படின்னா இதற்கு இது காரணம் இது காரியம் என்ற சம்பந்தம். நம்ம யோசித்து பார்க்கலாம், கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். ஆனால் அந்த கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. ஒரு செகண்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிச்சிட்டோம்னா தெரிஞ்சு போயிடும், பெரிய உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அந்த இன்னர் லீஷர்னு சொல்கிறோமே அதுதான் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிக்கணும், என்னன்னா எதுவுமே என்னை துயரப்படுத்துறதுக்கு காரணம் அல்ல, பிறகு காரணம் அது காரணம்னு நினைக்கிற என்னுடைய ஆவேசம், என்னுடைய இச்சை, என்னுடைய நிச்சயம். பிறகு க்ஷீணே ஹேது பல ஆவேசே சம்சாரம் ந பிரபத்யதே. ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஹேது பல ஆவேசமானது க்ஷீணத்தை அடையும் பொழுது சம்சாரம் என்பது சம்பவிக்காது என்று. காரிய காரண பாவத்தை முதல்ல கௌடபாதர் சொல்லி அஜென்மங்கிறதுக்கு பயன்படுத்தினார். ஏன்னா சில பேர்த்துக்கு தோணும் காரிய காரண பாவம் இல்லைன்னு சொல்லி அஜாதிவாதத்தை சொல்கிறது எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் இப்பொழுது மன துயரத்தில் இருக்கேன், மன சங்கடத்தில் இருக்கேன். இந்த உலகம் பிறந்தா என்ன, அது பிறக்காமல் இருந்தால் என்ன, அது தோன்றுனா என்ன, தோன்றியிருக்கிற உலகம் எனக்கு சம்சாரத்தை கொடுத்தா என்ன, பொய்யான உலகம் எனக்கு சம்சாரத்தை கொடுத்தா என்ன, உலகம் எனக்கு சம்சாரத்தை கொடுக்குது அதுதான் பாயிண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கௌடபாதர் என்ன சொல்கிறார், இந்த உலகம் பொய்யான உலகமாக இருந்துட்டு போட்டுமே, அது உண்மையாக இருந்துட்டு போட்டும், என்ன அது தொந்தரவு பண்ணுதா? அங்கே தான் நமக்கு அந்த இடத்துக்கு தான் வர்றோம். அப்போ இங்கே பதில் சொல்கிறார், அஜாதிவாதத்திலிருந்து கடைசியாக வர்றது சம்சார நிவிருத்தி. வெறும் அஜாதின்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஏதோ ரிலேட் பண்ணாமல் இருக்கும், அதனால் இங்கே சம்சாரத்திற்கு வருகின்றார். நீ வந்து காரிய காரணத்தோடு அந்த புத்தியோடு இருக்கிற வரைக்கும் சம்சாரம், அந்த புத்தி நீங்கிவிட்டால் சம்சாரம் இல்லை என்று. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். கடைசியில் நமக்கு என்ன அறிவு வரணும்னா எதற்கும்
யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அசங்கத்துவத்தினால தான் நமக்கு மோட்சம், சம்சார நிவிருத்தி. எந்த ஒரு துயரத்துக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தி விட்ட காரணத்தினால்தான் வருகின்றது. சம்பந்த அபாவே துக்க அபாவக, அதை இங்கு நிலைநாட்டினார். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். 57-59 காரிகை வரை மீண்டும் இங்கு என்ன சொல்கின்றார், நாம் அனுபவிக்கின்ற ஜென்ம நாசக சம்சாரம் இவைகளெல்லாம் எதனால் தோன்றியது, எதனாலும் தோன்றவில்லைன்னு இதற்கு முன்னாடி சொன்னார். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், மீண்டும் இதற்கு ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும், எதனால் நான் அனுபவிக்கின்றேன் என்றால், அதாவது ஜென்ம மரணம் இவைகளெல்லாம். அதற்கு இங்கு பதில் சொல்கிறார், சம்விருத்தியா ஜாயதே சர்வம். 57 சொல்கின்றார், சம்விருத்தியா ஜாயதே சர்வம், இவைகள் அனைத்தும் சம்விருத்தியினால் தோன்றியுள்ளது. இந்த இடத்துல சம்விருத்திங்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. அந்த இரண்டு காரணம் இங்கு சொல்கின்றார். காரணம் இல்லைன்னு இப்போதான் சொன்னார், உடனே அவரே சொல்கிறார் ரெண்டு காரணம் என்னன்னா, ஒன்று அவித்யா. சம்விருத்தி என்றால் அவித்யா, அவித்யை தான் காரணம். காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லி ஆகணும் அல்லவா, அவித்யை தான் காரணம். அறியாமையினால் அனைத்தும் தோன்றியுள்ளது, அது ஒரு பொருள். இனி ஒரு பொருள் என்னவென்றால், அவித்யா விஷய வியவகாரக, அவித்யா விஷயமான வியவகாரத்தில் ஈடுபடும் பொழுது நாம் தோன்றியது நாசமடைகிறது என்ற புத்திக்குள் வருகின்றோம் என்று சொல்கிறார். இப்போ இங்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நாம் எவ்வளவுதான் சாஸ்திரத்தின் மூலமாக உண்மையில் எதுவும் பிறக்கவில்லை, எதற்கும் சம்பந்தமில்லை என்ற அறிவை பெற்றாலும் கூட, ஏன் அந்த அறிவில் நிற்க முடிவதில்லை, மீண்டும் மீண்டும் ஏன் நமக்கு அனைத்தும் தோன்றியது போல் தெரிந்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வி வரும்பொழுது இவர் என்ன சொல்கின்றார், இந்த அவித்யா விவகாரத்துக்குள்ளே ஈடுபடும் பொழுது, அதிகமாக விவகாரத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது, அந்த விவகாரமே நம்மை என்ன செய்து விடுகிறது, உண்மை என்று நமக்கு காட்டிக்கொண்டு விடுகிறது. அப்போ வந்து என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, அதிக விவகாரம் சத்தியத்துவத்திற்கு காரணம். பொய்யிலேயே இருந்தோம்னு வைத்துக்கொள்வோமே, அது உண்மையாகிவிடும். ரொம்ப பொய்யிலேயே இருந்துட்டிருந்தோம்னா, பிறகு அந்த இருக்கிறதே பொய்யில் இருக்கிற ஸ்திதியே என்னாகிவிடும், அது உண்மை போல் நமக்கு காட்சி அளித்து விடும். அதனால தான் சத்சங்கம் வேணும்னு சொல்கிறது. காரணம் என்ன, துஷ்சங்கத்தில் இருந்தோம் என்றால் நம்மை அறியாமல் அவர்களுடைய வேல்யூவில் நம்ம போயிடுவோம். சத்சங்கத்திலேருந்து அப்பப்போ ஞாபகப்படுத்திடுவார் யாராவது இப்படி இது உண்மை இது பொய் என்று. இப்போ இந்த விவகாரம் என்ன செய்து விடுகிறது நம்மை, அது பொய்னு தான் ஆரம்பிப்போம், அது ஒரு பொய்யாக இருக்கட்டுமே ஆரம்பிப்போம், பிறகு அதில் மூழ்க மூழ்க அது என்ன ஆகி விடுகிறது, நம்மை உள்ளே இழுத்து விடுகிறது. அதற்கு ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், இப்போ வந்து நம்ம ஃபிலிமுக்கு போகிறோம், போன உடனே ஃபஸ்ட்டு சீன் ஹீரோவோ ஹீரோயினோ செத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஃபஸ்ட்டு சீனாக அதுதான், நம்ம அழுக மாட்டோம். பிறகு அதே ஹீரோ டபுள் ஆக்ட் மறுபடியும் பிறந்து வந்து கடைசி சீனில் சாகிறான்னு வச்சுக்கோமே, என்ன ஆரம்பிச்சிருவார்கள், கடைசிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீரோ சாகிறான்னு சொன்னால் அழுக ஆரம்பிச்சிருவார்கள். ஏன் ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோ செத்தாக அழுகிறது இல்லை, கடைசி சீனுக்கு முன்னாடி அவர் செத்தாக அழுகிறார், அதற்கு காரணம் என்னென்னா, ரெண்டு அதே ஹீரோ தானே சாகிறார் என்றால், இந்த 3 மணி நேரம் என்ன ஆகிடுது, அந்த விவகாரத்துக்குள்ளே போய் அப்படியே நம்ம மூழ்கி விட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு சீன் வந்து அந்த ஞானம் இருக்குது இது பொய் தானே, அப்போ ஃபஸ்ட்டு சீன் உட்கார்ந்த உடனே இது வெறும் திரை, பிறகு அந்த விவகாரத்துக்குள்ளே போன உடனே என்னாச்சுன்னா 2 மணி நேரம்தான்,
நம்ம அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டோம். அதே தான் இந்த உலகம். காலையில் எழுந்த உடனே வேதாந்தம் ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா பொய்யான உலகத்தை முழிச்சோம்னு. பிறகு என்னம்னா ஒரு 2 மணி நேரம் வேண்டாம், 2 நிமிஷம் விவகாரம் ஆரம்பித்த உடனே, அந்த பால்காரங்கிட்ட ஆரம்பித்த உடனே விவகாரம். அப்படித்தான் ஒரு அம்மா சொன்னார், என்னுடைய விவகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பால்காரனோட சண்டையில் ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னா விவகாரம் வர வர அந்த விவகாரத்துக்குள்ளே இருக்கிறதே அந்த பொய்யுக்குள்ளே நல்லா ஈடுபடும் பொழுது நம்மை எறியாமல் அது சத்தியமாகி விடுகின்றது. உண்மையான ஜென்ம நாசம் இருக்கிறது போல் தெரிகிறது. அதைத்தான் இங்கு இந்த காரிகைகளில் பேசுகின்றார். இங்கு சம்வருத்தி என்றால் டூ மச் விவகாரம். அதிக விவகாரத்தில் நம்ம ஈடுபட்டுட்டே இருந்தோம்னா என்ன செய்து விடுகிறது, அந்த விவகாரம் நமக்கு சத்தியமாக காட்டி விடுகிறது. ஆரம்பத்தில் தெரியாது, ஆரம்பத்தில் தெரியலையேன்னு நினச்சிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா கடைசியில் தெரியும் நம்ம எங்கே போய் விழுந்திருக்கின்றோம். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். அதுதான் இதனுடைய சாரம். மற்ற சில காரிகைகளெல்லாம் ரிப்பிட்டிஷன். இந்த கடைசி அத்தியாயங்கிறது வந்து ஒரு அவியல் போலன்னு பார்த்தோம். பல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லி திரும்ப திரும்ப கூறுகின்றார். இப்போ எவைகளெல்லாம் தோன்றியுள்ளது என்று நினைக்கிறோமோ அவைகள் உண்மையில் தோன்றவில்லை. பிறகு ஏன் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதுனா அந்த பொய்யுக்குள்ளே ரொம்ப தொடர்ந்து இருக்கிற விவகாரத்தினால நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். 60வது காரிகையிலிருந்து 70வது காரிகை வரை 2 கருத்துக்கள். இந்த 10 காரிகைகளில் 2 முக்கிய கருத்துக்கள் வருகின்றது. 1, மீண்டும் துவைதஸ்ய மித்யாத்துவம், துவைதம் மித்யா என்ற கருத்து. 2, இந்த துவைதம் அனிர்வச்சனீயம், இந்த துவைதத்தை விளக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தை நாம் விளக்க முடியாது. ஏற்கனவே இந்த கருத்தும் வந்துள்ளது தான், ஆகாரத்து நாம் விளக்க முடியாது என்று அலாதிசாந்த திருஷ்டாந்தத்தில் வந்தது. அதே கருத்து இங்கு வருகின்றது. இப்போ இங்கு என்ன சொல்கின்றார், பிரம்மத்தையும் வாயால் விளக்க முடியாது, அதே போல பிரம்மத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தையும் வாயால் விளக்க முடியாது. அதுக்கு காரணம் வேறு. பிரம்மத்தை ஏன் விளக்க முடியாதுன்னா நிர்குணத்வாத், அது நிர்குணமாக இருக்கிறதுனால பிரம்மத்தை விளக்க முடியாது. பிரம்மத்தை நேரடியான சொல்ல கொண்டு விளக்க முடியாது. காரணம் என்ன, நிர்குணம். பிறகு இந்த துவைதத்தை விளக்க முடியாது. காரணம் என்ன என்றால் இந்த துவைதம் சத் அசத்பியாம், அது சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை, தெரியுது ஆனால் இல்லை, அசத்வாத். பிரம்மத்துக்கு நிர்குணத்வாத், துவைதத்துக்கு அசத்வாத். இது அசத்தாக இருக்கிறதுனால விளக்க முடியாது. மித்யாவினுடைய லட்சணமே அதுதான், எது விளக்க முடியாதோ அது மித்யா. அந்த கருத்தை இங்கு கூறுகின்றார். எத்திர வர்ணாக ந வர்த்தந்தே தத்ர விவேக ந உச்சதே, எங்கு சொற்களெல்லாம் செல்லாதோ அங்கு இப்படி பிரித்து பார்க்க முடியாது என்ற கருத்தை கூறுகிறார். பிறகு அடுத்ததாக மீண்டும் துவைத மித்யாத்துவம் வேறு விதத்தில் கூறுகின்றார். சொப்பன திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டு வேறு ஆங்கிளில் துவைத மித்யாத்துவத்தை அழகாக கூறுகின்றார். இந்த 2 கருத்தும் மாறி மாறி வருகின்றது. இடையில் 3வது பிரகரணத்தில் கூறிய சில காரிகைகள் தொடர்ந்து இங்கு வருகின்றது. ஏற்கனவே சொன்ன சில காரிகைகளை கூறி பிறகு இந்த கருத்துக்கு வருகின்றார். இப்போ இங்கு எந்த விதத்தில் விளக்குகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலில் சொப்பனத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். சொப்பன திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு பிறகு ஜாகரத்துக்கு வரலாம். இங்கு வேறொரு கோணத்தில் படிப்படியாக அழகாக விளக்குகின்றார். இப்பொழுது நாம் அனுபவிக்கப்படுகின்ற திருஷ்யம் சொப்பனத்தில் அனுபவிக்கப்படுவது, அதே தான் ஜாகிரத்திலையும் சொல்ல போகிறார்.
அந்த திருஷ்யமானது முதலில் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. பார்க்கப்படுகின்ற பொருளெல்லாம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. அனுபவிக்கப்படுகின்ற திருஷ்யம் த்வைதம், இரண்டு விதம். ஒன்று மமகார விஷயம், இனி ஒன்று அகங்கார விஷயம் என்று திருஷ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. மமகார விஷயம் என்றால் என்ன? என்னுடையது என்பதற்கு பொருளாக இருக்கின்ற திருஷ்யம். மமகார விஷயம் என்னுடையது என்பதற்கு பொருளாக இருப்பது. அகங்கார விஷயம் என்றால் நான் என்பதற்கு பொருளாக இருக்கின்ற திருஷ்யம். அதுவும் திருஷ்யம்தான், ஆனால் நான்னு நினச்சிட்டு இருக்கேன், அது வந்து அகங்கார விஷயம். இப்போ வந்து இந்த புஸ்தகம், வாட்ச், டேபிள், இதெல்லாம் என்ன என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு பொருளாக இருக்குது. என்னுடையதுங்கிறதுக்கு இது விஷயமாக இருக்குது. இந்த உலகமே என்னுடையதுன்னு வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நான்கிறதுக்கு எது விஷயமாக இருக்குது? எதுவுமே விஷயமாக இருக்கக்கூடாது கடைசியில். ஆனால் இப்போ எது விஷயமாக இருந்துகிட்ருக்கு? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இதெல்லாம் அகங்காரத்துக்கு விஷயமாக இருக்குது. அதுவும் பிரபஞ்சந்தான். எனக்கு அகங்காரத்துக்கு விஷயமாக இருக்கிறது இனி ஒருவருக்கு மமகாரத்துக்கு விஷயமாக இருக்கும். இப்போ ஒருவர் வந்து நான் வருகிறேன்னு சொல்லுவார், அது என்னுடைய மமகாரத்துக்கு விஷயம், என்னுடைய மாணவர் என்று நான் சொல்லலாம். அப்படி எனக்கு அகங்காரத்துக்கு விஷயமாக இருப்பது என்னுடைய சரீரம். இப்போ இங்கே எந்த மாதிரி டெவலப் செய்கிறார் என்றால், சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கான், கனவை பார்த்துட்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு சொப்பன திருக் என்று பெயர். சொப்பன திருக் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவன். முதல் ஆள் யாரு? சொப்பனத்தை பார்ப்பவன். அவன் என்ன செய்கின்றான்? சொப்பன திருஷ்யத்தை பார்க்கின்றான். சொப்பனத்தில் எத்தனையோ பொருள்களை பார்க்கின்றான். சொப்பன திருக், சொப்பனத்தை பார்ப்பவன் என்ன செய்கின்றான்? எத்தனையோ பொருள்களை எல்லாம் பார்க்கின்றான். அவன் நேரடியாக பார்க்கிறானான்னா கிடையாது, அங்கேயும் ஒரு உடல் இருக்கு, அந்த உடல் மூலமாக பார்க்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய சித்தம் இருக்கிறது, சித்தத்திலிருந்து அவன் அனைத்தையும் பார்க்கின்றான். இப்போ ஜாக்ரத் அவஸ்தையில் விதவிதமான அனுபவங்களை எல்லாம் நம்ம மனசில் சேர்த்து வச்சுருக்கோம், சித்தம். அந்த சித்தத்திலிருந்து வெளிப்படுற சில திருஷ்யங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல மூன்று தத்துவத்தை இங்கு கௌடபாதர் அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று சொப்பன திருஷ்யம், சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்ற பொருள்கள். இரண்டாவது சித்தம். சித்தம் என்றால் மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரங்கள், நம்முடைய பதிவுகள், மெம்மரி. மூன்றாவது சொப்பன திருக். இப்படி மூணு பேர் இருக்கிறார்கள். மூன்று தத்துவம், சொப்பன திருஷ்யம், பிறகு சித்தம், மூன்றாவது சொப்பன திருக். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறார்? சொப்பன திருக் சித்த திருஷ்யம். ஒரு வார்த்தை, சொப்பன திருக் சித்த திருஷ்யம். எதுனா சொப்பனத்தில் பார்ப்பவனுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சம், அது வந்து திருஷ்யம். சொப்பன திருக் சித்த திருஷ்யம். இந்த மூணில் அப்படியே படிப்படியாக வரப்போகிறார். முதல் படி எடுத்துக்குவோம். முதல்ல வந்து சொப்பனத்தில் எவ்வளவோ பொருள்கள் பார்க்கப்படுகின்றது. அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், சொப்பனத்தில் பார்க்கின்றவன் இருக்கின்றானே அவனுடைய மனதினால் அல்லது அவனால் பார்க்கப்படுகிறது. முதலில் நாம் என்ன செய்கின்றோம்? சொப்பனத்தில் ரெண்டு தத்துவம். ஒன்று சொப்பனத்தில் ஒரு பொருள், ஒரு மிருகத்தை பார்க்கின்றான். பிறகு பார்க்கின்றவன் மனதில் பார்க்கிறான். சொப்பனத்தில் என்ன செய்கின்றான்? அவனுடைய மனதில் அந்த மிருகத்தை பார்க்கறான். பிறகு பார்க்கிறவன் இருக்கான், சொப்பனத்தை பார்ப்பவன் இருக்கின்றான். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? சொப்பனத்தில் இருக்கின்ற சித்தம் இருக்கிறதல்லவா, அந்த சித்தத்திலிருந்து திருஷ்யம் வேறாக இல்லை. நம்ம மனசு இருக்கு, மனசு வந்து ஒன்றை பார்க்குது, அந்த பார்க்கப்படும் பொருளும் மனதும் வேறல்ல,
சொப்பனதிருக் சித்த திருஷ்யமானது சொப்பனதிருக் சித்தத்திலிருந்து வேறில்லை என்று ரெடியூஸ் பண்ணுறார். அதாவது கனவுல எத்தனையோ பொருள்கள் தெரியுது, அந்த பொருள்களெல்லாம் மனதுக்கு வேறாக இல்லை, பார்க்கப்படுகின்ற மனதிற்கு வேறாக இல்லை. இந்த பார்க்கப்படுதல்ங்கிறது மமகார விஷயம், பார்க்கின்ற மனது அவனுடைய அகங்கார விஷயமா இருக்கு. ஆகவே ரெண்டு திருஷ்யத்தை ஒரு திருஷ்யமா மாற்றுகின்றார். இப்போ ரெண்டு திருஷ்யம் இருக்கே நமக்கு, என்னுடையது நான்கிற திருஷ்யம் இருக்கே, அதை ஒரு திருஷ்யமா மாத்துறார். எப்படி என்றால், கனவில் பார்ப்பவன் பிறகு கனவுல பார்க்கிறதுக்கு உதவியா இருக்கிற அவனுடைய சித்தம், பிறகு கனவில் பார்க்கப்படும் பொருள். நீ என்னென்ன பொருளை பார்க்கிறையோ அவைகளெல்லாம் உன்னுடைய சித்தத்திலிருந்து வேறாக இல்லை. ஒரு யானையை நான் பார்த்தேன்னா அது சித்தந்தான் திருஷ்யமாக இருக்கிறதுன்னு சொல்றார். அப்படி திருஷ்யமானது மமகார விஷயமானது அகங்கார விஷயம் ஆகி விடுகிறது. இருக்கிறது ஒன்று தான், சித்தந்தான் திருஷ்யமாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. இதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இதில் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொப்பன மித்தியான நிலைநாட்டி இருக்கின்றார். ஆகவே கனவில் எவைகளெல்லாம் பொருளாக பார்க்கப்படுகிறதோ அது பார்ப்பவனுடைய மனதிற்கு வேறாக இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கனவில் எவைகளெல்லாம் பொருளாக தெரிகிறதோ அது பார்க்கின்ற மனதிற்கு வேறாக இல்லை. சொப்பனதிற்க் சித்தந்தான் இருக்கு, சொப்பனதிற்க் திருஷ்யம் வந்து சித்தத்தில் ஒடுங்குகின்றது. பிறகு என்ன சொல்றார், சொப்பனதிற்கு தான் இருக்கு, சொப்பனதிற்க் சித்தமும் சொப்பனதிற்குள் ஒடுங்குகின்றது. முதல்ல வந்து வெளி உலகமெல்லாம் சரீரத்துக்கு வருது, பிறகு சரீரமும் திருக்குக்குள் பார்ப்பவனுக்குள் ஒடுங்குகிறது என்று இப்போ இரண்டு ஒன்றாகிறது. முதல்ல இப்படி மூன்று இருந்தது, சொப்பனத்தை பார்ப்பவன், அது பார்க்க உதவும் சித்தம், பிறகு பார்க்கப்படும் பொருள். பார்க்கப்படும் பொருளெல்லாம் மனதிற்கு வேறாக இல்லை. பிறகு அடுத்த லாஜிக் சொல்கிறார், இந்த மனதும் திருக்குக்கு வேறாக இல்லை, ஆகவே சொப்பன திருக் மட்டும்தான் சத்தியம். கனவுல பார்க்கிறவன் மட்டும் சத்தியம், அதுக்கு உதவி செய்கிற சித்தமும் சித்தத்திலிருந்து தோன்றிய திருஷ்யமும் மித்யா என்று சொல்லி, பிறகு அடுத்ததுக்கு இதே போல வர்றார், ஜாகரித திருக், பிறகு ஜாகரித திருக் சித்தம், ஜாகரித திருக் சித்த திருஷ்யம் என்று வர்றார். அதை இப்பொழுது பார்த்தால், நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்கிறோம், சொப்பனத்திலிருந்து ஜாக்கிரத்துக்கு வந்தோம்னா இந்த உலகத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கோம், அது ஒரு திருஷ்யம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, உன்னுடைய இந்த அந்தகரணத்திற்கு வேறாக இந்த திருஷ்யம் இல்லை. இப்போ திருஷ்யமெல்லாம் உன்னுடைய அந்தகரணத்திற்கு வேறாக இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் உன்னுடைய அந்தகரணன்னு சொல்லும் பொழுது நம்ம சமஷ்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சமஷ்டி அந்தகரணத்திற்கு வேறாக இல்லை என்று திருஷ்யமெல்லாம் சித்தத்திற்குள் ஒடுங்குகின்றது. பிறகு இந்த சித்தமானது ஜாக்ரத் திருக்குக்குள் ஒடுங்குகின்றது, திருக்குக்கு வேறாக இல்லை என்று திருஷ்யத்தை இரண்டாக பிரித்து, அகங்கார விஷயம் மமகார விஷயம் என்று இரண்டாக பிரித்து, பிறகு திருக் என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தி, திருக்கை சார்ந்து இருக்கிறது இவைகள் அனைத்தும், திருக் சத்தியம் இவைகள் மித்யா என்று சொல்கிறார். இவ்விதம் கூறியதற்கு பிறகு கடைசியாக என்ன சொல்கின்றார், இந்த ரெண்டும் மித்தியாங்கிறத வேறொரு கோணத்தில் நிலைநாட்டுகின்றார். எப்படி நிலைநாட்டுகிறார் என்றால், இந்த இரண்டும் அந்யோன்ய ஆசிரயம் என்று சொல்கிறார். எது ரெண்டு திருஷ்யம், எந்த ரெண்டு திருஷ்யம், அகங்கார விஷயம் மமகார விஷயம் அல்லது சரீரம் பிரபஞ்சம். அதற்கு நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்தால் புரிந்து கொள்ளலாம். பிரமாதா பிரமேயம்ங்கிற உதாரணத்தை எடுத்து கொள்ளலாம். பிரமாதா என்றால்
இந்த இடத்துல மனசு அறிகின்ற மனம், பிரமாதாவுக்குள்ள இருக்கிற சைத்தன்யத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, அறிகின்ற மனம். பிரமேயம் என்றால் அறியப்படுவது. இப்பொழுது ஒரு பொருளை எப்போ பிரமேயம்னு சொல்லுவோம்? அதற்கு பிரமாதா யாராவது இருந்தாதான் அதை பிரமேயம்னு சொல்லுவோம். இப்போ என்ன வந்து எப்பொழுது ஒருவர் ஆசிரியர்னு சொல்ல முடியும்? யாராவது கேட்டுட்டு இருந்தா ஆசிரியர். உங்களை எப்பொழுது மாணவர்கள்னு நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு யாராவது உபதேசித்து கொண்டிருந்தால். இது ஒன்றை ஒன்றை சார்ந்திருக்கிறது, இது அதை சார்ந்திருக்கிறது, அது இதை சார்ந்திருக்கின்றது. ஆகவே எது சார்ந்திருக்கின்றதோ அது மித்யா, எது சுதந்திரமாக இருக்கின்றதோ அது சத்தியம். இப்போ ஒரு பொருள் பிரமேயம்னு சொன்னால் அது பிரமாதாவை சார்ந்திருக்கிறது. பிறகு பிரமேயம்னு ஒன்று இருந்தால் தானே நான் பிரமாதாவாகவே ஆக முடியும். இப்போ பானை ஒன்று இருக்குது, பானை பிரமேயம் பார்க்கப்படும் பொருள் எப்போ சொல்ல முடியும்? பார்ப்பவன் இருந்தால். பிரமாதா இருந்தால் தான் அது பிரமேயம். சரி, நான் எப்போ பிரமாதாவாவேன்? பார்ப்பவன்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு எப்போ கிடைக்கும்? பார்க்கப்படும் பொருள் இருந்தால் தான் நான் பார்ப்பவன். எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு பொருளுமே இல்லை என்றால் பார்ப்பவன்கிற ஸ்டேட்டஸ் இல்லை. ஆகவே பிரமாதாவும் பிரமேயமும் அந்யோன்ய ஆசிரயம், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது, ஆகவே மித்யா என்று லக்ஷண சூன்யம். இதுக்கெல்லாம் லக்ஷணம் சொல்ல முடியாதுன்னு இறுதியாக கூறுகின்றார். இந்த பிரமாதா பிரமேயத்தை தான் நம்ம திருஷ்யத்தை ரெண்டா பிரிச்சோம்னு சொல்கிறோம். ஒன்று அகங்கார விஷயம், இனி ஒன்று மமகார விஷயம்னு. இறுதியாக அகங்கார விஷயம் மமகார விஷயம் திருஷ்யம் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, இதை வாயால் விளக்க முடியாது. பிறகு இதற்கு விலக்ஷணமாக இருப்பது திருக் சைத்தன்யம் என்று இந்த 10 ஸ்லோகங்களில் இதைத்தான் கௌடபாதர் கூறியிருக்கின்றார். இந்த வார்த்தைகள்லாம் பெருசு பெருசாக போட்டிருக்கார், சொப்ன திருக் சித்த திருஷ்யம் என்றெல்லாம். இதனுடைய சாரம் இந்த 3 படியாக பிரித்து திருக் சத்தியம் கடைசி 2 படியானது மித்தியா, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதனால். அதுதான் இவைகளினுடைய கருத்து. இனி அடுத்த தலைப்புக்கு நாம் செல்கின்றோம். இதில் இடையில் வருகின்ற காரிகைகள் எல்லாம் மிக சுலபமானது. இவைகள் மித்தியாங்கிறதுக்கு பல உதாரணம் கொடுக்கிறார். எப்படி வந்து இந்திரஜாலன் ஒரு மாயையை உருவாக்குறானோ, கனவுகளை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதுபோல் இவைகளெல்லாம் என்று அதே கருத்தை கூறியுள்ளார். இனி 71 74 காரிகை வரை உபசம்ஹாரக டெம்பரரியை இங்கு முடிவுரை செய்கின்றார். அஜாதிவாத உபசம்ஹாரக, அஜாதிவாதத்தை இங்கு முடிக்கின்றார். நம்ம பார்த்தோம் 74 காரிகை வரை வேதாந்த சித்தாந்தம்னு நம்ம பார்த்தோம், அது இங்கு முடிவடைகிறது. முதல்ல என்ன செய்தார்? மற்ற மதங்களை நிராகரணம் செய்தார். சாங்கிய மதம், நியாய மதத்தை எல்லாம் நீக்கினார். பிறகு பௌத்த மதத்தை நீக்கினார். பிறகு வேதாந்த கருத்தை இவ்வளவு தூரம் விதவிதமான உதாரணங்களில் கூறி வந்தார். இங்கு முடிவுரை செய்கின்றார். அப்படி முடிவுரை செய்யும் பொழுது 3 பிரகரணத்தினுடைய கடைசி காரிகையை இங்கு கொடுக்கின்றார். அது ஒரு முக்கியமான காரிகைங்கிறதுனால மீண்டும் சொல்கிறார். ந கஷ்சித் ஜாயதே ஜீவக, எந்த ஜீவனும் பிறப்பதில்லை. சம்பவக, அவனுக்கு பிறப்பு என்பதில்லை. ஏதத் உத்தமம் சத்தியம், இதுதான் உத்தமமான சத்தியம். இப்போ சத்தியத்திலே உத்தமம் அதமம் இருக்கான்னா இருக்கு. இதெல்லாம் கீழான சத்தியம். கனவு இதை விட கீழான சத்தியம். பிறகு பிரம்மன் மேலான சத்தியம் என்று கூறுகின்றார். பிறகு இந்த முடிவுரையில் என்ன சொல்கின்றார்? சைத்தன்யம் போக்தாவாகவும் போக்கியமாகவும் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இதுவும் ரொம்ப அழகான கருத்து. சைத்தன்யமே மனதா தோன்றும் பொழுது போக்தாவாகவும், சைத்தன்யமே விஷயமா தோன்றும் பொழுது போக்கியமாகவும் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சைத்தன்யம்
மனசா வெளிப்படும் பொழுது என்ன ஆயிருது? அனுபவிப்பவன் விஷயமா வெளிப்படும் பொழுது அனுபவிக்கப்படும் பொருள். இப்ப பஞ்சபூதம்தான் நம்முடைய உடல். இந்த பஞ்சபூதமான நம்முடைய உடல் எதை சாப்பிடுதுன்னா, பஞ்சபூதத்தை தானே சாப்பிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? பஞ்சபூதம் பஞ்சபூதங்களை சாப்பிடுகிறது அப்படிதான் சொல்லணும். நான் சாப்பிட்றேன்னு சொல்லவே கூடாது, நானாக சாப்பிட்றேன். அப்போ என்ன வேணும்? பஞ்சபூதத்துக்கு பஞ்சபூதம் தேவைப்படுகிறது. குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்குணத்தை நாடுகின்றது. காரணம் என்ன? இந்த பிரிவு தான் சிருஷ்டி, இந்த பிரிவு தான் சம்சாரம். சம்சாரத்துக்கு இனி ஒரு லட்சணம் என்னன்னா, தன்னை போக்தா இனி ஒன்று போக்கியம்னு நினைக்கிறது சம்சாரம். இந்த டிவிஷன் கிரியேஷன், இந்த வேறுபாடு தான் படைப்பு. இது இல்லை என்று புரிந்து கொண்டால் அஜாதி அல்லது மோக்ஷம். அதைத்தான் 72வது காரியில் சொல்றார், கிராஹ்ய கிராககவத்வயம். இந்த இருமைங்கிறது என்னன்னா, கிராஹ்ய கிராககவத், அனுபவிப்பவன் கிரகிப்பவன் கிரகிக்கப்படும் பொருள், இதுதான் சிருஷ்டி. அதனால தான் அடிக்கடி டிவியில் என்ன காட்டுகிறார்கள் என்று என்னிடம் கூறுகிறார்கள். அதாவது அடிக்கடி இந்த சிங்கம் புலி எல்லாம் மானை பிடிக்கிறது, இதையவே காட்டிகிட்டு இருக்கானோ. இது ஏன் இதை காட்டுறேன்னா, மக்களுக்கு அதை பார்க்கறது தான் ரொம்ப பிரியமா. ஒரு மிருகம் இனி ஒரு மிருகத்தை பிடிச்சு சாப்பிட்றதையே அடிக்கடி வருதான். இந்த சிங்கம் புலியெல்லாம் எதாவது மான் குரங்கு இதையெல்லாம் பிடிச்சி சாப்பிடுமே, இந்த காட்சி அடிக்கடி வருமா? அதை கஷ்டப்பட்டு பிடிக்கிறத எடுத்து வச்சிருக்கார்கள். ஏன் இந்த காட்சியே வருதுன்னா, ஒன்று பிடிக்குது ஒன்று பிடிக்கப்படுவது, இதை பார்க்கறதுல ரொம்ப விருப்பமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சம்சாரத்தில் ரொம்ப விருப்பம். நான் வந்து பிடிப்பவன் அல்லது பிடிக்கப்படுபவன், ஒன்று பிடிக்கிறது பிடிக்கப்படுவதுன்னு சொல்லி கிராஹ்ய கிராககவத், அதை பார்க்கறதுக்கு நமக்கு டெண்டன்சி இருக்குங்கிறதே எதை காட்டுதுன்னா, அதுதான் சம்சாரம். அந்த டெண்டன்சி போகணும். நான் வந்து போக்தா, இது போக்யம். வைராக்கியம்னு சொல்றதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னவென்றால், நான் போக்தாவாக இல்லை, இந்த பிரபஞ்சம் எனக்கு போக்கியம் இல்லைங்கிற புத்தி தான் வைராக்கியம். இது எனக்கு போக்கியம் அல்ல, எனக்கு விஷயம் அல்லங்கிற புத்தி வர்றது வைராக்கியம். பிறகு இது வேற பல ரூபம் எடுத்து கடைசியில் ஒரு போக்கியமும் கிடையாது, ஒரு போக்தாவும் இல்லை என்பது ஞானம். அதனால தான் சொல்கிறார், சித்தம் நிர்விஷயம் நித்தியம். இந்த சைத்தன்யம் வந்து என்னைக்குமே நிர்விஷயம், அதற்கு ஒரு விஷயமும் கிடையாது. அசங்கம் தேன கீர்த்திதம். ஆகவே இந்த சைத்தன்யம் அசங்கம் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் அசங்கம்னா, ரெண்டு இருந்தா தானே பிடிக்கிறது பிடிக்கப்படுவதுங்கிறதுக்கு அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், கிராஹ்ய கிராககவத். அவன் என்ன பிடிச்சிட்டான் அப்படி தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, நாம் பிடிக்கப்படுகின்றோம் இல்லை அவனை எப்படியாவது பிடிச்சிடணும், நமக்கு ஏதாவது சக்தி இருந்தா இப்படி ஒன்றா நான் பிடிக்கணும் யாரையாவது, அல்லது யாராவது என்னை பிடிக்கிறார்கள். இதுதான் துவைதம், இதுதான் சம்சாரம். உண்மை என்னன்னா, நிர்விஷயம் சித்தம். யாரெல்லாம் நமக்கு விஷயம் ஆகிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு சம்சார காரணம். ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ள என்ன சொல்லணும், அகம் நிர்விஷய, நான் விஷயமற்றவன், அகம் அசங்க ஸ்வரூபக என்று சொல்லி பிறகு கடைசியாக ஒன்று சொல்கிறார், நிர்விஷயம் சித்தம்னு சொன்னால் சாஸ்திரம் நிர்விஷயமாக யாருக்காவது போதிச்சுட்ருக்கே, யாருக்கு சாஸ்திரம் போதிக்குது? கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லித்தானே ஆசிரியரே கிளாஸுக்கு வர்ற. சாஸ்திரம் இதை கௌடபாதர் எழுதும்போது இதுக்கு விஷயம் ஆள் இருக்காங்கிறதுனால தானே எழுதுகிறார். நிர்விஷயமாக இந்த சாஸ்திரத்தை எழுதுறேன்னு யாராவது எழுதுவார்களா? நிர்விஷயம்னா இதை படிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டார்கள் எழுதுவார்களா? இப்போ சாஸ்திரமே அதிகாரின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே உருவாகியிருக்கிறது. அப்போ விஷயத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறது என்ற நிலை வரும் பொழுது, சாஸ்திரம் வந்து உபதேசத்துக்காக விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறது, சம்சாரிகள் சத்தியமாக விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் வேறுபாடு. சாஸ்திரம் வந்து ஒரு டெம்பரரியாக ஒத்துக்குது, கொஞ்ச நாள் விஷயம் இருக்கிறது போல எடுத்துக்கொள்கிறது. அதுதான் சொல்கிறார்,
கல்பித சம்வருத்தியா, கல்பிதமாக இந்த துவைதமெல்லாம் சாஸ்திரம் பேசுகிறது. பிறகு மற்றவர்களெல்லாம் பரமார்த்ததக, சத்தியமாகவே இது இருப்பதாக நினைக்கிறார்கள். இப்போ உடனே நமக்கு ஒரு கஷ்டம் வரலாம், பொய்யா சாஸ்திரம் சொன்னால் என்ன, உண்மையாக சொன்னால் என்ன, ரெண்டும் தோஷந்தானே என்றால் தோஷக அல்பக பவிஷ்யதின்னு சொன்னார். தோஷம் இருக்குது ஆனால் அது அல்பம், இடைக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்கும், பிறகு அது சென்று விடும். பிறகு கடைசி கேள்வி, அஜாதிவாதம் அஜாதிவாதம் ஆத்மா அஜகனெல்லாம் சொல்கிறீர்கள், சாஸ்திரமே ஒரு இடைப்பட்டதுன்னு சொன்னால் ஆத்மாவுக்கு அஜகங்கிற சொல் சத்தியம் ஞானம் அனந்தம் இந்த சொல் சத்தியமானா? கடைசியாக கௌடபாதர் 74வது காரிகையில் சொல்கிறார், அஜகங்கிற சொல்லும் பொய் தான், அஜாதிவாதமும் பொய் தான். அஜாதிவாதம் பொய்ங்கிறது உண்மையாக பொய்யானா? அதுவும் பொய் தான். அது பொய்னா உண்மையாயிருமேனா? அதுவும் பொய் தான் என்று அனைத்தும் பொய் தான். எது உண்மைனா, இந்த உண்மையை புரிகிற வரைக்கும் எல்லாம் ஸ்டெப்ஸ். அதனால தான் ஒருவர் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு அதுக்கு முகவுரையாக ஒரு கருத்து எழுதுகிறார். என்ன கருத்துன்னு சொன்னால், இந்த புஸ்தகம் உன்னுடைய மனதுக்கு அமைதியை சைலன்ஸை கொண்டு வர்ற வரைக்கும், அதற்கு கொண்டு வந்து விட்டால் உன்னுடைய முதல் பகைவன் இந்த புஸ்தகம். யுவர் ஃபஸ்ட் எனிமி இஸ் திஸ் புக், கெட் ரீட் ஆஃப் இட் அப்படின்னு அவர் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறார். உனக்கு யார் எனிமினா இந்த புஸ்தகம்தான், எப்பொழுதுனா உன் மனதுக்குள்ள சைலன்ஸை கொண்டு வர்ற வரைக்கும், அதற்கு பிறகு இந்த புஸ்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இருன்னு புஸ்தகத்தினுடைய இன்ட்ரொடக்ஷன்லேயே ஒருத்தர் எழுதுறது போல இதெல்லாம் வேதமே எழுதி வச்சாச்சு. வேதாகா அவேதா பவந்தி, எது வரைக்கும்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதற்கு பிறகு இவைகள் அனைத்தும் அவசியமில்லை, அஜகங்கிற சொல்லும் சாஸ்திரமே மித்யா என்று இறுதியாக முடிக்கிறார். அஜாதிவாதம் அஜாதிவாதம் அஜகன்னு பிடிச்சிட்டு இருந்த கௌடபாதர் கடைசியில் அஜகமும் அல்ல கஜகவும் அல்லன்றார். இது ஆடும் அல்ல யானையும் அல்ல பிறப்பும் அல்ல எதுவுமே அல்லன்னு முடித்து விடுகின்றார். இப்போ இதோடு முடிவுரை செய்து விடுகின்றார். முடித்ததுக்கப்புறம் இனியும் எதுக்கு இதுக்கு மேலே ஏன் தொடர்கிறார் என்றால், இனி கடைசி பகுதியில் 75 ஞான பலம் ஞான சொரூபம் மோட்சத்துக்கு என்ன உபாயம் இவைகளையெல்லாம் சொல்லி முடிவுரை செய்ய போகின்றார். இந்த ஞானத்தினுடைய பலன், அஜாதி ஞானத்தினுடைய பலன், இந்த ஞானம் எப்படிப்பட்டது, இந்த ஞானம் மனசில் எப்படி இருக்கும், பிறகு இந்த ஞானத்துக்கு என்ன உபாயம் என்று முடிவுரையாக இனி 3 கருத்து வர இருக்கின்றது. ஞான பலம் ஞான சொரூபம் ஞான உபாயக, அதுதான் இனி வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்த்து முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.